எப்படி பிள்ளைனா பிள்ளைனா என்ன இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க மணி என்னாச்சுன்னு தெரியுமா நிக்கி நிக்கி நீ தாமா எந்திக்கணும் எந்திமா சேலெல்லாம் கட்ட வேணாம் மாமா ஒரு 5 நிமிஷம்மா எனக்கு என்ன உனக்குதான் மாப்பிள்ள பார்க்க வராங்க உனக்குதான் பூ வைக்கிறாங்க நீ அப்ப உன்னோட மாப்பிள்ள முன்னாடி போய் இப்படியே இரு எனக்கு என்ன நான் போறேன் ஆமா நம்மளுக்குதான் பூ வைக்க வராங்களோ சரி சரி நம்ம போய் எந்த கிளம்புவோம் இப்ப என்ன நம்ம மேல இப்படி கால தூக்கி போட்டு படுத்து கிடக்குறா நானும் சரி போனா போதுன்னு காலை ஒரு வாட்டி எடுத்து விட்டா திருப்பி வேணும்னு என் மேல போடுற அதான் தள்ளி விட்டேன் அழகே பொறாமைப்படும் பேரழகன் அவன் முனியம்மக்கா முனியம்மக்கா சீதா இங்க வாமா அடுப்பாங்கரையில இருக்க சரிக்கா இந்த வாரேக்கே நீ அக்காவோட போ ரிங்கிமா இந்த தம்பியும் கூட்டு போ சரிமா முனியம்மக்கா நம்ம நெட்டவள்ளி வீட்ல இருந்து வருஷத்தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா மாப்பிள்ள வீட்ல இருந்து இப்பதான் நெட்டவள்ளி கால் பண்ணி சொன்னா அப்படியாமா சரி சரி வரட்டும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிள்ளைகளும் கிளம்பிருச்சுங்க அதனால பிரச்சனை இல்லை வரட்டும் நேரமும் நல்ல நேரமா தான் இருக்கு இப்ப வந்தாதான் கரெக்டா இருக்கும் சரிக்கா வாங்க நம்ம வீட்டுக்கு வெளியில நிப்போம் வரவேற்கணும்ல வாங்க வாங்க சரிமா வா முனியம்மக்கோ அந்த வந்துட்டாங்க முக்குல சம்மந்தி வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்கக்கா எல்லாரும் வாங்க நெட்டவள்ளி வாமா எல்லாரும் உள்ள வாங்க வாங்க சம்பந்தி வாங்க தம்பி உள்ள வந்து உட்காருங்க உட்காருங்க வாங்க உள்ள வாங்க வந்தியம்மா வருஷத்துக்கு அப்படியே இப்படி வச்சிருட்டுமா ஒன்னொன்னு அப்படியே நாங்க எல்லாரும் வச்சுட்டு வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறோம் சரிங்க சம்பந்தி வைங்க மரகதம்மா நீங்க சோஃபால உட்காருங்க ஏன் நிக்கிறீங்க ஏக்கா இருக்கட்டும்க்கா எதுக்குக்கா சோஃபால உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு கீழேயே உட்காந்து பழகியாச்சு நாங்கெல்லாம் கீழே உட்காந்துக்கிறோம் இனி பாப்பா வந்த பாப்பா இன்னும் உட்கார வேணாமா ஐயா அதுக்குன்னு கீழேயாமா உட்காருவீங்க வாங்கம்மா மேல உட்காருங்கம்மா ஏன்க்கா சும்மா இருங்கக்கா நம்ம வீடு தானக்கா இருக்கட்டும்க்கா சரிங்கக்கோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பூ வச்சிடலாம்ல ஆமா சம்பந்தி பாப்பாவை கூட்டுவாங்க இந்த வர சொல்றேன் சம்பந்தி சீதா பிள்ளைகளை கூட்டு வரியா சரிக்கா இந்த போறேன் எக்கோ வேமா கூப்பிட்டுவாங்க லேட் ஆக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்புறம் எங்க அக்கா அம்மாவே கொந்தளிச்சிருவான் ஆமா மாப்பிள்ளைக்கு பிறகு பொண்ணு பாக்கணும்னு இருக்காதா
போங்க சித்தி, எதுக்கு நீ எல்லாரும் கிண்டல் பண்றீங்க? ஏ மாப்பிள்ளைக்கு வெக்க வருது வெக்க வருது. அக்கா நிக்கி வந்துட்டு இருக்கா பிள்ளைகளோட. சரிமா சரிமா வா, நம்ம கொஞ்சம் ஓரமா நிப்போம், வரட்டும். ஏட்டி அக்கால எங்க? அதோ வார. பேபி நீயா இது? எவ்வளவு அழகா இருக்க. மாப்பிள்ள நல்லா பார்த்ததெல்லாம் போதும், பேசினதும் போதும், நேரம் ஆயிட்டு இருக்கு, பூ வைக்கணும். நீங்க அப்புறமா பேசிக்கோங்க. நான் எதுவும் பேசலையே. சமந்தி பூ வச்சிருவோமா? மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இல்லன்னா யாரும் இல்லையா? ஏ இழுவ, நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயும் விடிஞ்சிரும் போல. ஏன் அக்கா தங்கச்சி இருந்தாதான் அப்போ வைக்கணுமா? ஆமா நெட்டவள்ளி, அக்கா இல்லைன்னா தங்கச்சி நாத்தனார் தானே பூ வைப்பாங்க. அப்படியா? யாருமே இல்லையே. இல்லம்மா இருக்காங்க. இருக்காங்கம்மா? அப்புறம் என்ன, அவங்கள வைக்க சொல்லுங்க. அப்படியா? மாப்பிள்ளைக்கு தங்கச்சி வேற இருக்குதா? சொல்லவே இல்ல சம்மந்தி. நீங்க சொந்த தங்கச்சி இல்ல சம்மந்தி, என்னோட தங்கச்சி மவாதான். அது நம்ம லீனா இருக்கால, லீனா மவா மீனா, மீனாதான் அவளுக்கு தங்கச்சி வரும். லீனா வந்து என்னோட சித்தி பொண்ணு, அப்ப எனக்கு தங்கச்சி வேற, அதனாலதான் சரி அவ இருக்கால அவ வைக்கட்டும், அவ்வளவுதானே. ஐயா அப்படியா சம்மந்தி? லீனா உங்க சொந்தக்கார பொண்ணா எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. சரிங்க சம்மந்தி, அவளே வைக்கட்டும். இவங்க சொல்லுறதெல்லாம் பார்த்தா நம்ம கிளாஸ் லீனாவா இருக்குமோ? அங்க பாரு அந்த குண்டு மீனாவா. ஆமா ரிங்கி, நானே அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவெல்லாம் போய் எங்க சொந்தக்காரங்கள ஆகுறாளா? ஐயோ இனி ஸ்கூல்லயும் வந்து ஓவர சீன் போடுவா. சோ வா மக்களே. என்னம்மா வைமா? ஓகே பிக் மம்மி. அண்ணி உங்களுக்கு பெயினா இருக்குதா? அதெல்லாம் இல்ல மீனா, நீ வச்சு விடு. நல்லபடியா வச்சு முடிச்சாச்சு, நல்ல நேரத்திலயும் முடிஞ்சாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனி அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். நம்ம புது புது டிரெஸ் எல்லாமே போடுவோம்ல. ஆமா